தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம்மானோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தம்முடைய சீடரார பேதுருவிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்கிறார். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய அன்பை மட்டுமே. அந்த அன்புதான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறது. அந்த அன்புதான் நம்மையே அர்ப்பணிக்க உதவுகிறது, கிறிஸ்துவுக்காக வாழ தூண்டுகிறது. ஆக உண்மையாகவே இறை அன்பையிலே நாம் வளர இறையருளை கேட்டு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக, ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இளைப்பாற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவராய் எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், ஆமேன். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 25:13-21 முடிய. அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்கினியுவும் பெஸ்தை சந்திக்க சிசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலதாமதம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன்.
என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். மறுபடியும் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள், ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமை அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி, ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி, ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர்தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். பல்லவி, ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அலேலுயா, அலேலுயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அலேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 21:15-19 முடிய உள்ள இறை வசனங்கள். எ காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 21 வர்சஸ் ஃப்ரம் 15-19. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்குமிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்குமிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர், நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று பேதுருவிடம் தனியாக தன்னை பேதுரு அன்பு செய்கிறாரா என்று மூன்று முறை கேட்கிறார். முதல் இரண்டு முறையும் பேதுரு
யதார்த்தமாக பதில் சொல்கிறார். அதிலும் முதல் தடவை கேட்டவுடனே ஆம் நான் அவன் அன்பு செய்கிறேன் என்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நீ யோவானின் மகனான சீமோனி என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று அவர் கேட்கிறார். அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்று அவர் சொல்கிறார். மூன்றாம் முறையாக கேட்டவுடன் தான் பேதுரு யோசிக்கிறார், ஏன் இவர் என்னிடம் மூன்று முறை கேட்கிறார். அதே பதிலைத்தானே நான் ரெண்டு முறை சொன்னேன், திரும்ப மூன்றாவதாக அதே கேள்வி என்னிடம் கேட்கிறாரே என்று அவர் ஆடிப்போகிறார். ஒரு விஷயத்தை திரும்ப 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 கேட்கிற பொழுது ஒன்று கேட்கப்படுகிறவருக்கு எரிச்சல் வரும். டைம் எத்தனைங்க, 2:07 மணி எத்தனைங்க சார், ராத்திரி 7:30 சார், மணி எத்தனைங்க, ஒரு கோவம் வரும். அவர் முழு உயிரும் முழு மனமும் முழு எண்ணமும் அந்த கேள்வி மீது போகிறது. எங்க எத்தனை தடவைங்க சொல்றது, ராத்திரி 7:30 ஆயிடுச்சுங்க சார், தெரியாதா என்று அவர் கோபப்படுகிறார், உணர்ச்சி வசப்படுகிறார். எது ஒருத்தரை தாக்குகிறதோ எது ஒருத்தரை பாதிக்கிறதோ அது அவர்களை உணர்ச்சியை தூண்டும். ஜூலியஸ் சீசர் கொன்ற உடனே மார்க் அண்டனி பேசிய பேச்சு எல்லாரையும் உணர்ச்சி வசப்பட்ட வைத்தது. மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் பேசிய பேச்சு எல்லாருடைய மனதையும் அப்படி தூண்டி எழுப்புகிறது. ஹிட்லர் பேசிய பேச்சு எல்லா மக்களையும் தூண்டி எழுப்பி எல்லோரும் யூதர்களை கொன்றளிக்க வேண்டும் என்கிற நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக ஒருவரை அவருடைய தூங்குகிற தன்மையை தட்டி எழுப்ப இப்படியாக கேள்விகளை கேட்குவார்கள், திரும்ப திரும்ப சொல்வார்கள். சில பேர் நம்ம பாருங்க, திரும்ப திரும்ப சொன்னாதான் ஒரு சில விஷயங்களாவது நமக்கு புரியும். இதுதான் சொல்லுவாங்க ஸ்லோ லேர்னிங் அப்படிம்பாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களிலே எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி கற்றல் திறமை இருக்காது. ஒரு சில குழந்தைகள் கற்பூர மூலம் மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சில ரெண்டு தடவை சொல்லுகிற பொழுது புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சில கதை சொல்லி ஏதாவது உதாரணங்களை சொல்லுகிற பொழுது அது புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சிலருக்கு வந்து எழுதி பார்க்க சொல்லுவாங்க, பத்து தடவை எழுது இம்போசிஷன் சொல்லுவாங்க, அல்லது வீட்டு பாடம் வீட்டில் போய் எழுதி கொண்டு வாங்க. இன்று அவர்கள் எழுத பார்க்க படிக்க மனப்பாடம் பண்ணிட்டு வா என்று சொல்லி திரும்ப திரும்ப படித்து படித்தாது மனப்பாடம் ஆகிப்போம். லாங் லாங் எகோ ஒன்ஸ் லாங் எகோ நோ படி கேன் ஹவ் லாங் எகோ லாங் லாங் எகோ ஒன்ஸ் லாங் எகோ நோ படி கேன் சே ஹவ் லாங் எகோ இப்படி திருப்பி 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 அவங்க சொல்ல 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 அது மனசில் பதிஞ்சு போயிடும். இப்படித்தான் நாம் ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆள் மனசில் பதிய வச்சிட்டோம்னா அது தானாகவே அது செயல்பட ஆரம்பிக்கும். நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் கூட அந்த ஆழ்மனம் நாம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி பேசணும். நம்ம கவனம் பெற வேலை இருக்கும், ஆனால் நம்ம வேலை பேசிகிட்டு இருப்போம், கரெக்டாக பேசிகிட்டு இருப்போம். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பேசணும், ஆனால் நம்முடைய கவனம் பெற வேறு ஏதாவது கதை கிடைக்குமா, ஏதாவது பைபிள் வசனம் கிடைக்குமா இப்படி யோசனை பண்ணிட்டு ஆனால் வாய் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆள் மனசில் இதை திரும்ப திரும்ப படிக்க 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 அது தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளும், அது தேவையான சமயத்தில் நமக்கு அது கொடுக்கும். இங்கே இயேசு பேதுருவை இப்படித்தான் ட்ரீட் பண்ணுகிறார். யோவானின் மகனான சீமோனே, பரம்பரையே சொல்கிறார், அவங்க அப்பா பேர் சொல்கிறார், இன்னாருக்கு பிறந்தவனே நீ என்னை அன்பு செய்கிறாய், இவர்களை விட நீ அன்பு செய்கிறாயா, ஆமாண்டவரே நான் உன் அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே அப்படி விவரமாக பேதுரு சொல்கிறார். உமக்கு தெரியுமே நான் என்ன நினைக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, என்னை நீ என்னோட எனக்காக சாவையா, இல்லை நீ என்னை கோழி கூவுவதற்கு முன்னால் நீ என்னை முன்முறை மறுதளிப்பாய் என்று சொல்கிறார். எனக்காக நீ செத்துப்போறேன்னு சொல்கிற, ஆனால் என்னை உனக்கு தெரியாது நீ மூணு தடவை சொல்ல பாரு இல்லாண்டவர் ஆச்சரியப்படுறார். அதே மாதிரி கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடி மூணு தடவை அவர் தெரியாதுன்னு சொல்கிறார், அப்போ தான் உணர்றார், ஐயோ அவர் சொன்னது உண்மையாக இருக்குதே
உண்மையாக போச்சே, அவருக்கு நம்ம என்ன செய்கிற, நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி இருப்பேன், வருங்காலத்தில் நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதே. அப்படிப்பட்ட உணர்வு ஆழமாக பதிஞ்சு போச்சு. அது பயங்கர ஷாக் ஆகி போச்சு. அது முக்கியமாக கோழி கூவும்போது தான் அவர் சொன்னது நினைவு கூறுகிறார். யோ, இயேசு எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்படுகின்றார். இப்போ இயேசு கேட்கிறார், யோவானின் மகனான சீமோனி, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். கேட்டவுடனே, உமக்கு தெரியுங்களே நான் உங்களை அன்பு செய்கிறேன் இல்லையான்னு உனக்கு தெரியுமே. ஆனால் உண்மையாகவே பேதுரு இயேசுவை நல்லா அன்பு செஞ்சார். அதனால தான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, சிலுவையில் அறையக்கூடாது, போ அப்பாலே சாத்தானே என்று திட்டினாலும் கூட அவர் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஆகவேதான் கடவுள் உண்மையான அன்பு யாரிடம் இருந்ததோ, நிறைவாக இருந்ததோ, அருளப்பர் கூட இல்லை கிடையாது, பேதுருவை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணிகளை தொடர்ந்து நடத்த தலைமை பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறார். நமக்கு முதல் பாப்பரசராக அவர் கொடுக்கப்படுகின்றார். உண்மையான அன்பை கடவுள் அறிவார். என்னையும் சரி, உங்களையும் சரி, உண்மையாகவே நாம் திருப்பலி என்றால் என்ன, திருப்பலி எவ்வளவு மகத்துவமானது என்பதை அறிந்திருக்கிறோமா இல்லையா? இல்லை சும்மா பெயர் அளவிற்கு நாம் திருப்பலியில் கலந்து கொள்கிறோமா? நம்முடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையான ஆன்மீகமா, பொய்யான ஆன்மீகமா, நடிக்கிறோமா, இல்லது அறியாமையில் இருக்கிறோமா, இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிறோமா, இன்னும் தத்தியமாக இருக்கிறோமா, ஆயிர தடவை சொன்னால் கூட புரிஞ்சுக்காம ஸ்லோ லேர்னராக இருக்கிறோமா, இல்லை திமிர் பிடிச்சு நம்ம மாற்றிக்க மாட்டேன் என்று அப்படியே வந்தமா பூசை பார்த்தாச்சு போ கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிறோமா என்று எல்லாத்துக்குமே தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் சரி அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு முறை ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு போறாங்க. அவர் வந்து நல்ல ஜெபம் பண்ணுவாரு, பேய்களை ஓட்டக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாக அவர் சொல்லுவதை கேட்டு அந்த குழந்தையினுடைய அப்பா அந்த பாஸ்டரை கூட்டிட்டு வர்றாரு. ஐயா, எங்க குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, அவளா பேசுறா, கதறா, சத்தம் போறா, தூங்க மாட்டேங்கிறா, அதுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல தெரியுது, பைபிள் கொடுத்தா முறைக்கிறா, நீ பேய் தான் பிடிச்சிருக்கு வந்தது, ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவர் பாஸ்டர் போறாரு, போய் ஜெபம் பண்றாரு. அந்த குழந்தைய பார்த்து, பிசாசே நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் போ அப்படின்னு சொல்றாரு. அந்த போக மாட்டேங்குது. மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு. இப்படியாக அவர் சொல்கிறாரு, போக மாட்டேங்குது. இவர் ஜெபிக்கிறாரு, திட்டுறாரு, மிரட்டுறாரு, ஆனால் பேய் போக மாட்டேங்குது. அப்படியே உட்காந்துருக்கு, சிரிக்குது. சாயந்தரமாகி போச்சு. குச்சி எடுத்து அடின்னு அடிக்கிறார். போ சாத்தானே, போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். கோ கரணா, கோ கரணான்னு சொல்கிற மாதிரி, போ சாத்தானே, போ சாத்தானே அப்படின்னு விரட்டுறாங்க. அது போகலை. நீ கோ கரணா, கோ கரணான்னு சொல்லி தப்பாவை தட்டுறது, கை தட்டுறது, விளக்கு திருப்பி போச்சு. கரோனாங்க சுற்றி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். என்னையா இருந்தாளுங்க, இதான் எந்த எந்த கேஸில் சேர்க்கறது ஆளுங்களை, கோ கரோனா போனவன் போயிடுவேனா என்று சொல்லி உண்மையாகவே கரோனா நோயெல்லாம் கை கொட்டி சிரிச்சிருக்கான். இப்படிப்பட்ட மனுஷங்க ஏதாவது உலகத்தில் உண்டா? ஏதோ மருந்து கொடுத்து விரட்டினா கூட பரவாயில்ல, கோ கரோனான்னு இவன் சொன்னால் பிரிய ஏதோ சொன்ன ஒரு லார்ட் லபக் தாசா சொன்னால் நான் போயிடுவேனா அப்படின் இருக்கு. அதனால் அதே மாதிரி பாஸ்ட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு விரட்டுற, குச்சி எடுத்து அடிக்கிறாரு. அப்போ நீங்கள் போங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி நீங்கள் போங்க, அந்த பிசாசை தனியாக பேசணும் அப்படிங்கிற. போனோடனே அந்த பாஸ் சொன்னான், ஏன் போக மாட்டேங்கிற சாத்தானே, ஏன் போக மாட்டேங்கிற, காலையிலேருந்து சோறு தண்ணி குடிக்காமல் நான் வாழ் கத்திக்கிட்டு கிடக்கிறேன், குச்சி எடுத்து அடிக்கிறேன், போ போனால் போக மாட்டியா, எவ்வளோ தான் உனக்கா கஷ்டப்படுறது, ஏன் கஷ்டப்படுத்து, போக மாட்டியா, போ தயவு செய்து போ அப்படிங்கிறாரு. உடனே அந்த பிசா சொன்னிச்சம்மா, யோ உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு நீ நீ பைபிளை படிச்சிருக்க, நீங்கிற ஆ எத்தனை வருஷம்யா நீ பாஸ்டர் ஆக்கிற, நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், உனக்கு ஒரு விவரமே தெரிய மாட்டேங்குதையா, ஆ நீ அப்படி இத்தனை வருஷமாக என்னதையா கற்றுக்கிட்ட, நீ உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, ஏன் எப்படி சொல்கிற, அந்த நம்பிக்கையில் தான் மிரட்டுறேன், அட கேன
ஏண்டா இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் அப்பவே ஓடி இருப்பேன்ல. இயேசுக்கு மட்டும்தான் பயப்படுவேன் நான். நீ என்னை பிரிவு பிடிங்க, நீ என்ன சொன்னா நான் போயிடுவேண்ணா. இயேசு நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்காக நான் பயந்துட்டு ஓடி இருப்பேன் நான். நீ பெரியதாட்ட வந்துட்டு குச்செடுத்து அடிக்கிற மிரட்டுற திட்டுற இயேசு பிசாசை ஓடிப்போன்னு கத்துற இயேசுங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது, பிசாசு தான் வாயில் வருது. இயேசு உனக்கு தெரியாதா, உனக்கு இயேசுவின் வல்லம் உனக்கு தெரியாதா, பிசாசு என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க, இயேசுவை பற்றி நீ தெரிஞ்சு வைக்காமல் இருக்கிற என்று அவர் சொன்னாரான். ஆமாம், அன்புக்கினிய சகோதர சகோதரிலே, நானும் சரி நீங்களும் சரி இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். நாம் இயேசுவை அறிந்தால், இயேசுவை அன்பு செய்தால்தான் அவரை அறிந்து கொள்வோம், இயேசுவை அன்பு செய்தால்தான் அவரை பின்தொடர்வோம். ரொம்ப முக்கியம், முதல்ல நாம் ஒருத்தர் அன்பு செய்யணும், நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்கள் பெயரால் பேய்களை ஓட்டினோம், நோய்களை குணப்படுத்தினோம் அப்படிங்கிற உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு என்று வேதம் கூறுகிறார். உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் யார், உங்களை நான் அறியேன் என்று சொல்கிறார். அன்புக்கு நான் சொல்லி என்னையும் சரி உங்களையும் சரி நான் பூசை வைக்கிறதுனால ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், நான் அவரை அறிஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம், நிறைய பேர் நம்ம பைபிளே படிக்கிறதில்ல, பைபிளையும் நம்ம டெய்லி படிக்கிறது இல்லைங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கு பார்க்குறோம், ட்விட்டர் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், டெலகிராம் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். கதை புஸ்தகம் படிக்கிறோம், புத்தக திருவிழா நினச்சினா ஓடி போய் நிறைய கதை புஸ்தகம், நிறைய சயின்ஸு ஃபிக்ஷன்ஸு, நிறைய சாஃப்ட்வேர்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம அறிவை இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். யார் என்ன டாபிக் பேசினாலும் அந்த டாப்பிக்கில் எடுத்து பேசக்கூடிய அறிவை வளர்த்துக்கிறோம், காம்படென்ட்டாக இருக்கிறோம். ஆனால் பைபிள் அந்த கிறிஸ்துவம் அதை மட்டும் நம்ம இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்காமல் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து அன்பு செய்கிறார். உங்கள் அப்பா பேரை சொல்லி நீ என்னை அன்பு, அப்பா பேர் உங்கள் அப்பா பேரை சொல்லி அவருடைய மகனான மகளான நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். இன்னாசிமுத்து அண்ணமரி மகனே சைமன் பீட்டரே நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று என்னை கேட்குறார், டெய்லி கேட்குறார். பூச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறார், நீ என்னை அன்பு செய்கிறியா, இல்லை உண்மையாகவே சும்மா நெட்டில் பூசை ஒப்பு கொடுக்கணும், மக்கள் பார்க்க நீங்கிறக்கா பூசை ஒப்பு கொடுக்குறியா, நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்கிறாயா, என் மக்களுக்காக நீ பூசை வைக்கிறாயா என் ஆண்டவர் டெய்லி நீ கேட்குற. அது அப்படி நம்ம சில சில கேள்விகள் நம்மை விழிக்க வைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா புருஷன் மண்டாட்டுக்குள்ளே சண்டை நடக்கும், ரொம்ப வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருப்பாங்க, அவங்க சண்டையில் கணவனோ அல்லது மனைவியோ அவங்க கேள்வி கேட்பாங்க, எங்க இத்தனை வருஷமா நான் உங்கள் கூட குடும்பம் நடத்துகிறேன், ஆ இத்தனை வருஷமா உங்களுக்காக குடும்பத்துக்காக உழைக்கிறேன் பாடுபடுறேன், என்னை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் இவ்வளவுதானா அப்படின்னு சில சில மனைவி தன் கணவரை பார்த்து கேட்பாங்க. சில பேர் ஏண்டி இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், இன்னுமா என்னை நம்ப மாட்டேங்கிறேன், இன்னுமா நம்ப மாட்டேங்கிறேன், உன்னை தவிர்த்து வேறு யாருமே நினச்சதில்லை, நான் உன்னை தொடும்போதே கண்டுபிடிக்க வேணாமா, நான் உன்னை பார்க்கும்போதே கண்டுபிடிக்க வேணாமா, நான் உண்மையாக இருக்கிறேனா இல்லையான்ட்டு உனக்கு தெரியாதா, இத்தனை வருஷமாக நம்ம குடும்பம் நடத்திருக்கிறேன் அப்படின்னு கூட கேட்பாங்க. அன்புக்கினியவர்களே, அன்பு என்பது ரொம்ப ஆழமானது, மூணு வார்த்தை மூணு எழுத்து தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஆழமானது, தாயினுடைய அன்பை விட ஆழமானது. எவ்வளோ பெருசுனா இயேசு அளவுக்கு பெருசு, இயேசு உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார், அது போல அன்பும் வியாபித்திருக்கிறது. அதனால தான் இப்படி சின்ன பேர் 1 கொரிந்தியர் 13 முழுசையும் எழுதிட்டு அன்புனா என்ன செய்யும் காமிச்சுட்டு அன்புதான் தலை சிறந்தது என்று எல்லாத்துக்கும் மேலாக அன்பை வைத்து பேசுகிறார். அந்த அன்பைத்தான் பேதுருடன் கேட்கிறார், மற்ற எல்லாரையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று. என்ன சொல்கிறார், தாயையோ தந்தையையோ கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ சகோதரனையோ சகோதரியையோ இந்த உலகத்தையோ சொத்தையோ செல்ஃபோனையோ வாட்ஸ்அப்பையோ எல்லாம் உன்னுடைய சொந்த விருப்பம் உன்னுடைய காசு நிலம் வீடு சொத்து சுகத்தை எல்லாம் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார்.
அப்படி நிறைய பேர் அன்பு செய்கிறது பெரிய கேள்விக்குறி. உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் நீ என்னை அன்பு செய்யணும்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நான் உனக்கு மலையை பெயர்த்து போ அப்படின்னு சொன்னால் உன் வார்த்தையின்படி இது மலையை நகர்த்த நான் ஆணை கொடுப்பேன்கிறார். நீ அன்பு செஞ்சனா, என் மேலே அன்பு வச்சா தான் நீ எனக்கு உனக்கு நம்பிக்கை வரும். கடுகளவு தான் போதும் என்கிறார். கடுகளவு அன்பு. நாம் ஒரு ஜபமால சொல்கிறோம், முழு மணி ஜபத்தையும் உணர்ந்து சொல்கிறோமா? இல்லை. பிதாசன் பரிசுத்தாயின் பேராலே ஆமேன், வரலோகத்தை புலோகத்தை படைத்த எல்லா பிதாவை சரீசனை விசுவசிக்கிறேன், அதில் ஆரம்பிக்கிறது மிக மிருக்கும்லதான். இதோ உடைக்கலாம் ஓடி வந்தோம், அது சொல்லி முடிகிற வரைக்கும் கட்ட 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 கட்டன்னு ஓட்டுறான். அப்பா முடிச்சாச்சு, சில ஜாமான் முடிச்சாச்சு, சாப்பாடு ஆச்சுவா போடு, அவ்வளோதான். பைபிளே படிக்கிறதில்ல, பைபிளே எடுக்கிறதில்ல. நம்ம எப்படிங்க நம்ம இயேசுவை அறிந்து கொள்ளும்? விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று புனித எரோனிமஸ் சொல்கிறார். நம்ம நம்மளையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதாவது சொல்லுவாங்க, தமிழில் சித்தர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க, டயபெட்டிக் பீப்புள் இனிப்பு சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. டயபெட்டிக் ஆகிறதுக்கு வரைக்கும் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் டயபெட்டிக் ஆகிட்டாங்கன்னா இனிப்பு சாப்பிட்ணும் அவ்வளோ ஆசை. எதோ விருந்துக்கு போனாங்கன்னா முதல்ல ஸ்வீட் வச்சா முதல்ல ஸ்வீட்டை காலி பண்ணிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க, அவ்வளோ ஆசை சாப்பிடணும். இன்னொரு லட்டு வச்சா கூட அதையும் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இனிப்புன்னு அவ்வளோ உசுறு அப்படிங்கிற உசுறுங்கிறார். எனக்கு அவ்வளோ அதை பார்த்தாவே வாயெல்லாம் எச்சி போகும், ஸ்வீட் கடை பார்த்தாவே சாப்பிட்ணும்னு தோணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர், அவர் டயபெட்டிக் பீப்புள் தான், அவர் நேராக போய் அந்த குலோப் ஜாம் சாப்பிட ரொம்ப பிரியம் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு அஞ்சாறு குலோப் ஜாம் வாங்கி அங்கேயே கடைக்கு முன்னாடி ஒரு இதில் வாங்கி அதில் ஜீரா இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு போட்டு டீ ரசிக்கிறதுக்கு சாப்பிட்டு ஜீராவை குடிச்சுக்குவாரன். டயபெட்டிக் பீப்புள், டயபெட்டிக் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், ஒரு காருக்குள்ளே போய் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இன்சுலின் வயிற்றில் போட்டுக்குவார். அவ்வளோ ஃப்ரீ. இது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த வெறியை நம்ம தீர்த்துக்கலாம், சிம்பிளாக தீர்த்துக்கலாம். எப்படி? சிறிதில் பெரிதை காண்பது அப்படிங்கிற ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. சிறிதில் பெரிதை காண்பது. ஒரு உதாரணத்தை பார்த்தீங்களேன், ஒரு லட்டு கொடுக்குறாங்க, இந்த லட்டு முழுசாக சாப்பிடலாம், வேகமாக சாப்பிட்டு முழுக்கிட்டு இன்னொரு முட்டு சாப்பிடலாம், எவ்வளோ திகட்டமோ அவ்வளோ வரைக்கும் நம்ம சாப்பிட்டு ஒரு பத்து லட்டுன்னு வச்சுங்களேன், பத்து லட்டு தகட்ட தகட்ட சாப்பிட்றாங்க அப்பா அப்படின்லாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம உடம்பு படுற பாடு, அந்த சர்க்கரையை பேர்ன் பண்ண முடியாமல் இன்சுலின் இல்லாமல் நம்ம உடம்பு கண் வலிக்கு கை கால் தொடங்கும், உடம்பு வலிக்கும், சோர்ந்து போகும், கால் எரியும், கால் வலிக்கும். ஏன்னா நான் டயபெட்டிக் நான் சொல்கிறேன், அப்படியே மயக்க ஒரு ஒன்றுமே செய்ய தோணாது, அப்படியே படுத்து தோணும், தூக்கு தூக்க முடியே படுத்து கிடக்கணும், ஒன்றுமே செய்ய தோணாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவ்வளோ லட்டு சாப்பிட வேணாம், பத்து லட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லாமல் பத்து லட்டு சாப்பிடக்கூடிய அனுபவத்தை ரொம்ப சிம்பிளாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எப்படி என்ன சொல்கிறாங்க, டயபெட்டிக் பீப்புள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த லட்டை எடுத்துக்கோங்க, லட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் பிட்டு நாக்குக்கு அடியில் வச்சுக்கணும், கொஞ்சம் எடுத்து லட்டோட ஒரு ஒரு உருண்டுன்னு வச்சுக்கலேன், அந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது உருண்டு உருண்டையாக விழுகும்ல, அதை தான் சக்கரை பாக ஊற்றி இப்படி பிடிச்சி பார்ப்போங்க. அந்த ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நாக்குக்கு அடியில் அடியில் வச்சுட்டு விட்டுறணும், மற்ற வேலை பார்த்துக்கணும். அந்த எச்சியை உணர்ந்து அந்த உணர்ந்து அந்த எச்சியை மட்டும் சலைவாக மட்டும் நம்ம அப்படியே இந்த எச்சியில் முழுங்கிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிக்கிட்டே, அது முழுங்கக்கூடாது, கடிக்கக்கூடாது. இது அப்படியே வச்சுருந்தா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்முடைய மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டை நினைக்குமா, இது அந்த எச்சியை சுவைத்து 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 ஒரு இருபது லட்டு சாப்பிடக்கூடிய மன நிறைவு அடையிறமாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்முடைய மைண்டே இந்த இதை தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்லியிருமாம். இது தான் சிறிதில் பெரிதை காண்பது. நம்ம வீட்டிலே பாருங்கள்,
இந்த 10 லட்டு சாப்பிட வேணாம், அந்த ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டாவே அதே 20 லட்டு சாப்பிட்டுருக்குறேன், மன நிறைவை பெற்றுக்கொள்ளும். இதை நாம் உணர்ந்துக்கிட்டோம், நம்ம முதல்ல நம்மளை உணர்ந்துக்கிட்டோம். நம்முடைய மைண்டை எப்படி ஏமாத்தணும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாவத்திலேருந்து எப்படி நான் வெளிப்படணும், அந்த பாவத்திலேருந்து எந்த சமயத்தில் நான் இந்த பாவத்தை செய்ய நான் ஆசைப்படுகிறேன், நான் எப்பொழுது இந்த பாவத்தை நான் செய்கிறேன் என்பதை உணர்ந்து அத்தகைய சூழல் அத்தகைய நிலை எண்ணங்களை மாற்றினால் இந்த பாவத்தை நான் செய்ய முடியாது, நான் தவிர்க்க முடியும் என்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது நாம் உணர்ந்துக்கிட்டோம். நம்ம என்றைக்கா புரிஞ்சுருக்கிறோமா? நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதெல்லாம் நம்மை நாமே புரிஞ்சுக்கணும். பிறகுதான் இயேசுவை புரிந்து கொள்ள முடியும். பிறகுதான் மற்றவரை சக மனிதரையும் புரிந்து கொள்ள முடியும். முதல்ல நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும். சிறிதில் பெரிதை காண முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா காஃபி கேட்குறாருன்னு வச்சுங்களேன், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வர்றாரு, காஃபி இருந்தால் கொடுக்குறியாமா அப்படிங்கிறாங்க. காஃபி கொண்டு வந்து வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க, வந்துட்டு நல்லா கை வச்சுட்டு இப்படி வச்சு மரியாதையாக சாப்பிட்டுங்க, சக்கரை கம்மியாக போட்டிருக்கு, சக்கரை வேணுங்களா போட்டுங்களா, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு காஃபி பிடிக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் போட்டது. ஆ அப்படியாம்மா, எனக்கு காஃபி பிடிக்கும் உனக்கு தெரியுமில்ல. ஆமாம் ஆமாம், இல்லை லாஸ்ட் டைம் சொன்னேன், நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களே, ரொம்ப நன்றிம்மா, கொடுங்கம்மா. ஓட்டா கரெக்டாக சக்கரை போட்டிருக்கம்மா, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன், சூப்பர்மா, நல்லா இருக்கு. அதே வேளையில் காஃபி கொடுக்கும் பொழுது வந்துட்டு ஸ்டூல்லேயே டேபிள் வந்து டப்புன்னு வச்சு நான் பார்க்காம போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வைக்கிறதுலேயே வச்சு கண்டுபிடிச்சலாம், அவங்க காஃபி கொண்டு வர ஸ்டைல்லே கண்டுபிடிச்சலாம். வச்சுட்டு போகும்போதே ஓ இவங்களுக்கு பிரியமில்ல அப்படின்னு. அப்போ இந்த சின்ன ஒரு விஷயம், காஃபி கொண்டு வர ஸ்டைலு, வைக்கிற விதம், கொடுக்குற முறை, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க மனசுக்குள்ளே நம்ம விரும்பி கொடுக்குறாங்களா இல்லை ஏண்டா வந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிற பொழுது அவன் உணர்ந்து ஆமேன் என்று சொல்லுகிறோமா? இல்லைப்பா, நன்மை வாங்கி வரும்போது உண்மையாகவே நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேன், அற்ப பாவம், சின்ன சின்ன அற்ப பாவம் இருந்து அது திருப்பலி துவக்கத்திலேயே நான் பாவ மன்னிப்பு, பொது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன், ஆக நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நற்கரணை தைரியமாக நன்மை வாங்க வந்து கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல் ஆமேன் என்று சொல்லி நாம் பயபக்தா வாங்குகிறோமா? சில பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து சரீரம் அப்படி போயிட்டே இருப்பாங்க, ஒரு பக்தியே இருக்காது. அப்புறம் எங்கே அன்பு இருக்குது? ஒரு ஜபமால ஒரு கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லுகிற பொழுதே நாம் உண்மையாகவே தந்தையிடமும் இயேசுவிடம் ஆவியானவரிடம் உண்மையாகவே நாம் பற்றோடு இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்ம சோதித்து பார்க்கணும். சாக்ரட்டிஸ் சொல்லுவார்ல, நோ தை செல்ஃப், உன்னை நீ அறிந்து கொள், நீ உன்னுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மையா இல்லை பொய்யா, நடிக்கிறியா, நாலு பேர் பார்க்கும்போது போது பந்தா பண்ணுறியா, உண்மையாகவே நடிக்கிறியா, இல்லை ஊர் மெச்சுறதுக்காக நீ யூடியூப்பில் பூசை ஒப்பு கொடுக்கிற நீ அப்படின்னு ஆண்டவர் நீ கேட்குற, நம்ம கேட்டுக்கணும். ஏன்டா எல்லாரும் ஜாலியாக இருக்கிறம நம்ம வாழ பேசாமல் விட்டுட்டு போய்க்கலாம், எதுக்கு நீ பூசை வைக்கிற, பேசாமல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை உண்மையாகவே நம்ம பூசை ஒப்பு கொடுக்கணும். மக்களுக்கு எங்கேயும் பூசை போக முடியாதவங்களுக்கு இந்த பூசை பார்க்க வாய்ப்பு இருந்தால் அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம கொடுக்கலாம், பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்க தான் விட்டுட்டு போய்ட்டோம். பேரும் புகழுக்காக நீ பூசை ஒப்பு கொடுக்காதே. ஆக அந்த நம்முடைய நம்பிக்கை இயேசு மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய விருப்பம். அதைத்தான் மூன்று முறை கேட்கிறார். இனி நாம் ஒவ்வொரு முறை நன்மை வாங்குகிற பொழுதே ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று. பைபிள் எடுக்கும்போது நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்கிறாய், காலை எழுந்தவுடனே நீ என்னை அன்பு செய்கிறாயா, சாப்பிடும் பொழுது நீ என்னை அன்பு செய், சாப்பிட்டு முடிச்சோ நீ என்னை அன்பு செய்தாயா, அன்பு செய்கிறாயா, சாப்பிட உனக்கு கொடுத்தல, ஒவ்வொரு உயிர் மூச்சு நீ மூச்சு இழுக்கிற பொழுது நீ உயிரோடு தான் இருக்கிறாய், அதற்காக நீ என்னை அன்பு செய்கிறாயா, உன் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது நீ அன்பு செய்கிறாயா, உன்னை நான் அப்பாவாக மாற்றினேன், உன்னை தாய் என்கிற அந்தஸ்தை நான் கொடுத்தேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா, உன் கணவனை பார்க்கிற பொழுது கடவுள் உண்மையாகவே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் உனக்கு ஒரு நல்ல கணவனை, ஒரு அன்பான கணவனை கொடுத்திருக்கிறேன், நீ உண்மையாகவே நீ அன்பு செய்கிறாயா, உனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறேன், உனக்காக உயிரை கொடுத்து உனக்காக பாடுபடுகிற, உன்னை மட்டுமே அன்பு செய்கிற, தியாக மனப்பான்மையோடு இருக்கிற, உனக்காக குடும்பத்துக்காக உழைக்கிற அந்த பெண்ணை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா,
உனக்கு நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறேன், உனக்கு நல்ல படிக்க அவர் உதவி செய்திருக்கிறார்கள், உனக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார்கள், நீ கேட்டதில் வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோரை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ என்னை அன்பு செய்கிறாயா? பைபிள் படிக்கிறாயா? கோயிலுக்கு வருகிறாயா? கோயிலுக்கு துவக்கத்திலே வர்றாயா? பூசைக்கு முதல்லே வந்துடுறியா? பாவசிக்கத்தில் வார வாரம் பண்ணுறியா? பாவம் உண்மையாக பாவசி பண்ணாலும் துவக்கத்திலேயே பூசைக்கு வந்து விடுகிறாயா என்று கேட்கிறார். அன்பிக்கினவர்களே, இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? உண்மையாகவே அன்பு செய்தாய் என்றால் என்னை பின்தொடர் என்கிறார். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தந்தை மகன் தூய ஆவியார் மூவரும் அன்பின் நிறைவாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அன்பினால் நிறைவடைகிறீர்கள். அந்த அன்பை படிப்பின் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். அந்த அன்பை உன் திருமகனை எங்களுக்கு அனுப்பியதன் மூலமாக நீடி உன் மகனையே எங்களுக்கு பலி கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்கிறவராக நீர் இருந்து இருக்கிறீர் என்பதை உன் பரிசுத்தாவின் கொடுப்பதன் வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். நீர் அன்புடையவர் என்பதை அறிந்து கொள்கிறோம். இயேசு தம்முடைய சீடர் பேதுருவை பார்த்து, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டது போல நீர் ஒவ்வொரு முறையும் நீர் எங்களை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறதை நாங்கள் உணர்ந்து உம்மை உண்மையாகவே அன்பு செய்யவும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடு உம்மை அன்பு செய்யக்கூடிய அருளை எங்களுக்கு தருவீராக. அன்பினால் எங்களை நிறைவாக்கும் இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றிருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமண ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க எனக்கு கழுவீரலும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணூக்கி அருளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் ஆண்டவராக இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவாரே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி
சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மெய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் தருமம் என்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள் கண்களும் உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். தந்தையை நிருபல எழுதும் அழைத்து கொண்ட மரிய சிங்கராயர் அருளாயி என்னும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களில் முடியிருந்த அனைவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கொந்தும் திருமுக ஒளியின் நுழையேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கும் ஆயிரம். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஈவலையில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத் மாதா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை மந்தாடுகிறோம். உமது இறைக்கு உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே, நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறேன் பார் என்று கேட்ட இயேசு, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனில் என் இல்லத்தை எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உமை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்தருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை ரட்சித்தரலாம். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. இப்படி திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனி தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே